श्रीमान् वेंकटनाथार्य कविता किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं सीरन्रुदूपुल तिरुवेंकटमुडयान् पारुन्रुचन्न पळमुझियुल् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணேரில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வே. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல நம்மளுடைய மூன்று கரணங்கள்னாலேயும், மூன்று கரணங்கள்னு சொல்லச்சு, வாக்கு மனசு சரீரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற மூன்று கரணங்கள்னாலேயும் ஆத்மாவோடையும் கூட பிரதிபத்தி விசேஷம் நாம எப்படி நடந்துக்கணும் என்பதை பத்தி சொன்ன. இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வந்தது, எம்பெருமானுக்கே உரித்தானவை. நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே பராதீனமான காரியங்கள், எம்பெருமானுடைய ஒரு கண்ட்ரோல்ல தான் நம்ம பண்றோமே தவிர நம்மள சுதந்திரமாக நாமளே பண்ணலை. மூணாவது, இதனால வரக்கூடிய பிரயோஜனமும் ஈஸ்வரனுக்கு தான் வருது என்பதை பத்தி சொல்லி சொன்னோம். அடுத்தது பரநியாசம் பண்ணன முமுட்சு, இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சுவாமியினுடைய கிரந்தம் ஒவ்வொன்றுலையும் ஒரு விசேஷம் இருக்கு. நாம ஏதானா நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதோ இது ரகசியத்துல சாரத்துல சொன்னதானே இதை சொல்ல போறேன், இல்ல இன்னொரு ரகசியத்துல சொன்னதானே இது புதுசா சொல்றேன், இப்ப என்ன புதுசா சொல்லிட்டேன், இதுல என்ன புதுசா சொல்லிட்டேன்னு நாம நினைச்சிருக்கோம். கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லச்சே இந்த விஷயம் இந்த ரகசியம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம் என்பது நாம தெரியுது. அந்த மாதிரி இந்த சார சங்கிரகத்துல அதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரி. இப்போ சததூஷணியா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரி ஒத்தர், அதே மாதிரி தத்துவமுக்தாக்கள் அப்பமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரி ஒத்தர். அதுக்காக ஆஸ்திகளா இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்காக ஏற்பட்டது இந்த ரகசிய திரைதாரமும் நீதி சொல்லப்படுகின்றதாக இருக்கின்ற ரகசிய கிரந்தங்களும் அகையெல்லாம் இந்த சார சங்கிரகம் சொல்லிட்டேரு. மீதி எல்லாம் சொல்லாத இப்ப என்ன சொல்ல போறேன்னெல்லாம் நம்ம நினைக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. பரநியாசம் பண்ணின மூச்சுவுக்கு மோட்சார்த்தமாக கர்த்தவிசேஷம் இல்லாமையாலே குறையில்லை, இவனுக்கு போகபூர்த்தி வாராமையாலே குறையுண்டு. பரஸ்வீகாரம் பண்ணின சரண் எனக்கு சர்வ காலத்திலும் போக சங்கோச்சம் இல்லாமையாலே குறையில்லை, இவனுக்கு ஆசிரித லட்சணத்தில் தன்மை பொருத்தும் அளவும் கிருத்தியசேஷம் உண்டாகையாலே குறையுண்டு. என்ன அழகா சொல்ற, நமக்கெல்லாம் குறை இருக்கா குறை இல்லையா என்ன கேட்டா, குறை இருக்கவும் இருக்கு, குறை இல்லாமையும் இல்லாதையும் இருக்குன்னு சொல்ற. லௌகீகத்திலேயே நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலையில அவ எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. என்னடா சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னோம்னா சந்தோஷமா இருக்கேன்னு எடுத்துக்கோ, இல்ல ஏதனா குறை இருக்கா குறையன்னு எடுத்துட்டாக்கா அது குறையா எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன அந்த சூழ்நிலையில ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை இது, தேசிகன் தவிர மீது யாராலையும் இந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. இந்த லோக திருஷ்டியில பாருங்க, ரிட்டையர்டா இருந்துட்டு இருக்கா, வயதானவளா இருந்துட்டு இருக்கா, இல்ல யுவாவா இருந்துட்டு இருக்கா, அவ குழந்தைகளோட மாட்டு பெண்களோடையும் பிள்ளைகளோடையும் பெண்களோடையும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா, என்னம்மா சந்தோஷமா இருக்கானான்னு இன்னொரு பையன் வந்து கேக்குறான், இல்ல அந்த பொண்ணு வந்து அம்மாவை கேக்குறா, அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்லுவா, நான் நன்னா இருக்கண்டா சந்தோஷமா இருக்கேன் ஒன்னும் குறையில்லை என்ன. அப்போ அந்த ரெண்டாவது பையன் கேக்குறான், அப்ப இங்கேயே சந்தோஷமா இருக்கேன்னா இங்கே இருந்துருமா என்கிட்டயே வராதுன்னு சொல்லிட்டாக்கா அப்போ அவளுக்கு குறை இருக்குமா இருக்காதா, என்ன ஆயிடுச்சும் போலன்றான் பாரு இந்த பையன், இப்படி ஒரு குறை இங்க நன்னாதான் இருக்கேன், இருந்தாலும் அங்கேயும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அங்க இருக்கணும்ன்ற ஆசை இங்க இருந்தா நடந்தரே வராது, அப்போ அந்த குறை இருக்கவும் தானே இருக்கு, இந்த பையன் கூப்பிடலையே இந்த பையன் வந்து பார்க்கலையேன்னு ஒரு குறையும் இருக்குதானே இருக்கு.
அப்போ நிறை மாத்திரம் இருக்கா குறையும் இருந்துட்டு இருக்கா எல்லா இடத்துலயும் எல்லாம் தான் இருந்துட்டு இருக்கு நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு ஆகையால ஒவ்வொரு வம்சத்திலையும் பார்க்கணும் நாம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு பரவான் நமக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னு நான் சொல்றேன் நிறைய கொடுத்துருக்காருனாக்கா எதை வச்சு நிறைய கொடுக்குறேன்னா இத்தனை நாள் வரைக்கும் நாம நினைச்சு பார்க்காத ஒரு இத்தனை தலைமுறையா நமக்கு இல்லாத ஒரு போகத்தை இன்னைக்கு பெருமாள் கொடுத்துருக்கேர் ஐகமான போகத்தை கொடுத்துருக்கேருனாக்கா நான் சந்தோஷப்பட வேண்டியதுதான் அதுக்கோசரம் அம்பானியும் டாடாவியுமா நான் பார்த்துட்டு சொல்ல முடியும் அவனுக்கு எல்லாம் வந்திருக்க மாதிரி எனக்கு வந்திருக்குன்னு நான் பார்க்க முடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சுவாமி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா என்ன பண்ணணுமோ அதை சொல்றேன் நாமெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்கோம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்கோம் இப்போ அதே சமயத்துல முமுக்ஷுவாக இருக்கும் முமுக்ஷு என்று சொன்னாக்க மோட்சத்துக்கு போகணும்ன்ற இச்சை உடையவர்கள் அந்த இச்சையினாலதான் ஆசையினாலதான் இன்றைய தினத்துல நாம சரணாகத்தியே பண்ணிருக்கோம் இப்படி இருக்கச்சு மோட்சார்த்தமாக கர்த்தவியாம்சம் இல்லாமையாலே குறையில்லை எம்பிரமாண்டத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம் இனிமே நமக்கு பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது அந்த எம்பெருமானும் நம்மளுடைய பரத்தை ஸ்வீகரிச்சுட்டேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆயிப்போச்சு அதுக்கப்புறமா எனக்கு என்ன குறை இருந்துட்டு இருக்கு நமக்கு ஒண்ணும் குறவில்லை இவனுக்கு போக பூர்த்தி வாராமையாலே குறையுண்டு எனக்கு குறை இருக்கு எந்த அம்சத்துல குறை இருக்கு இங்க இருக்கச்சே எனக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது ஏற்படலையோ இல்லையோ அதனாலதான் அந்த அம்சத்துல எனக்கு குறை இருந்துட்டு இருக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் எங்க போனா ஏற்படும் சேவைக்குண்டத்துல போனாதான் ஏற்படும் இங்க நான் பெருமாளை சேவிக்கிறேன் தேவ பெருமாளை சேவிக்கிறேன் ரங்கநாதனை சேவிக்கிறேன் திருவேங்கடமுடையானும் சேவிக்கிறேன் எல்லாரையும் சேவிக்கிறேன் நான் ஆசைப்படுற அளவு நான் சேவிக்க முடியறதா இல்ல இல்ல அதுக்கே நமக்கு அவகாசம் கொடுத்தா கூட எல்லா கைங்கரியமும் நம்மளால பண்ண முடியறதா பண்ண முடியல எல்லா கைங்கரியமும் நீயே பண்ணலாம்னா கூட நம்ம சரீரம் இடம் கொடுக்கறதா இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னாக்க நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது கிடைக்கல நம்மளுடைய போகமே என்ன போக பூர்த்தியே என்ன பிரம்மானுபவம் தான் போக பூர்த்தி பசிப்பிணி மூப்பு இல்லாதது இருக்க இதெல்லாம் ஒரு போகமே இல்லை பகவத் அனுபவம் தான் போகம் போக்கியமான வஸ்து நமக்கு அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வஸ்து பெருமாள் அவரை தான் நாம அனுபவிக்கிறோம் பெருமாளுக்கு நாம போக்கியமா இருந்துட்டு இருக்கோம் நமக்கு பெருமாள் போக்கியமாக இருந்துட்டு இருக்கு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு விஷயமும் போக்கியமாக இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கச்சே நம்ம பொறுத்த வரைக்கும் பிரபன்னனாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லாத கர்த்தவியாம்சம் ஒண்ணும் இல்லாததுனால மோட்சம் நாம எப்ப கேட்டிருக்கோம் தேகாவசானத்துல கேட்டிருக்கோம் தேகாவசானத்துல மோட்சம் நமக்கு வரப்போறது அந்த அம்சத்துல எனக்கு ஒண்ணும் குறவே இல்லை வேற ஒண்ணும் பண்ண வேண்டிய இதே பக்தியோகம் பண்றவளா இருந்தாள்னாக்க அவளுக்கு சரீர பார்த்த சமயம் வரைக்கும் இந்த சரீரத்தை விடுற வரைக்கும் அவ வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும் அந்த அனுஷ்டிக்காத போயிட்டோமான்னாக்க அதெல்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கம் அது பண்ணலைன்னா ஐயோ இது குறவு வந்துருமே அங்கத்துக்கு குறவு வந்துருதுன்னு ஒரு விசாரம்லாம் வரும் அவளுக்கு நமக்கு அது விசாரம் கிடையாது நாமளும் சந்தேகம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனா அது சாஸ்திரிய நியமனம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இதெல்லாம் நாம பண்ணணும்னு சொல்லிருக்கு அதுக்காக நாம பண்றோம் ஆகையால இந்த இடத்துல வரைச்சு நமக்கு முமுக்ஷுவுக்கு பரநியாசம் பண்ணின முமுட்சுவுக்கு மோட்சார்த்தமான கர்த்தவிய சேஷம் இல்லை மோட்சார்த்தமாக நாம செய்ய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை கர்த்தவிய சேஷம் எதுவும் இல்லை அதனால குறையில்லை பாஷிகாருடைய சரம தசையில சொல்லுவதாக ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சாதிக்கிறார் யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவர்கள் எல்லோரும் மோட்சத்துக்காக கரைதல் தேவையில்லை மோட்சத்துக்கு வருமா வராதான்றதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது தேக யாத்திரைக்காக கரைதல் அவசியம் தேக யாத்திரை கர்மாதீனம் மோட்சத்துக்காக போறதுன்றது இருக்க அது பகவத் அதீனம் ஆயிடுத்து
இது ரெண்டு ரெண்டு அம்சத்துக்காகவும் நம்ம விசாரப்பட வேண்டியது இல்லைன்றத உபதேசம் பண்றேன். அந்த உபதேசத்தினுடைய சாரத்தை தான் இங்க சுவாமி தெரிவிக்கிறார். முமுட்சுவாக இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் மோட்சமாக மார்க்கத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணிருக்காளோ சரணாகதி பண்ணிருக்கிறவா விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கு குறவில்லை. ஏன்னா அவ பண்ண வேண்டியது எதுவும் இல்லாததுனால ஒரு விஷயம். இவனுக்கு போகபூர்த்தி வாராமையாலே குறையுண்டு, இவளுக்கு இன்னும் போகபூர்த்தி வரல. பரிபூர்ண பிரம்மானுபவம் வந்திருக்கா வரலையோ இல்லையோ, அதனால அது இல்லை. சரியா போயிட்டு பரஸ்வீகாரம் பண்ணின சரண்யனுக்கு சர்வ காலத்திலையும் போக சங்கோச்சம் இல்லாமையாலே குறையில்லை. நாம பரத்தை சமர்ப்பிச்சிருக்கோம், சமர்ப்பிச்சிருக்கிற நம்ம விஷயத்துல பெருமாளுக்கு எப்பவுமாகவே போக பூர்த்தி இருந்துருக்கு. இந்த விபூதியில நாம இருக்கச்சே அவர் லீலா லீலோபகரணமாக நாம இருந்துருக்கோம். நித்திய விபூதியில நாம போனோம்னாக்க போகோபகரணமாக ஆறும். இது ரெண்டும் தான் வித்தியாசம். அதாவது எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சா சமர்ப்பிச்ச பிற்பாடு நம்மளுடைய பரத்தை அவர் பெருமாளும் ஏத்துட்டே ஏத்துண்ட பிற்பாடு அவருக்கு போகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறவும் கிடையாது. நம்ம நாம இந்த லோகத்துக்குள்ள நாம இருந்துட்டு இருக்கச்சு, அப்பவும் அவருக்கு போகத்துக்கு காரணம் போக உபகரணமாக தான் இருக்கு. எந்த போகத்துக்கு எந்த விதமான விஷயத்துக்கு போக உபகரணமா இருந்தோம். ஒரு விளையாட்டு ஒண்ணு இருக்கு, அவர் விளையாட்டுல நாம எல்லாம் பகடைக்காயாக இருந்துட்டு இருக்கோம், காயாக இருந்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல அவருக்கு லீலோபகரணமாக இருந்துட்டு இருக்கேன்னு அந்த அம்சத்துலயும் நம்ம விஷயத்துல போகத்துக்கு குறவில்லை. திருவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா போகோபகரணமாக இருந்துட்டு இருக்கு. அகமன்னம் 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 அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறபடினால அங்கேயும் நமக்கு அங்க போயிட்டோம்னாக்க போகோபகரணமாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ரெண்டு இடத்துலயும் வர்றது நமக்கு சரி. இறைவனுக்கு இவனுக்கு ஆஸ்திரித ரட்சணத்தில் தன்மை பெருத்தும் அளவும் கிருத்தியசேஷம் உண்டாகியாதே குறையுண்டு. இவருக்கும் ஒரு குறை இருக்கும், பெருமாளுக்கும் ஒரு குறை இருக்கும். பெருமாளுக்கு என்ன குறை இருக்குன்னு, பெருமாளுக்கு குறை இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அது யாருமே ஏத்துக்க மாட்டான், எல்லாரும் சண்டை போயிடுவாளே. பெருமாள் போய் அவர் ஹேயப்படுத்தனைக்கு கல்யாணிக்குதான்னாச்சே, அவாப்த சமஸ்த காமனாச்சே, அவர் நினைச்சேன்னாக்கா அடைய முடியாது எதுவுமே கிடையாது, அவருக்கு போய் குறை இருக்குன்னு ஒன்று நாம் சொல்றோமே, இது ஏற்புடையதா என்று ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக தான் அவரே சொல்றார், இவனுக்கு ஆசிரித ரட்சணத்தில் தன்மை பெருத்தும் அளவும் கிருத்தியசேஷம் உண்டாகையாலே குறையுண்டு. ஆசிரித ரட்சணம், ஆசிரித ரட்சணம் பெருமாளை யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல ஆசிரியிக்கிறாளோ அவளை தன்மை பெருத்தும் அளவும், தன்மை பெருத்துவது என்றது என்னன்னா தன்னை அறிந்து எம்பெருமானுக்கு சேகபூதமாக தான் நாம இருந்துருக்கோன்னு அவ தெரிஞ்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்ன்ற சொல்லி பண்ற வரைக்கும், இந்த மாதிரி எண்ணம் வந்து அவ நடந்துக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு காரியம், அந்த காரியம் இன்னும் பாக்கி இருந்துருக்குன்னு அர்த்தம். தன்மை பெருத்துவதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. தன்மை இப்ப நம்ம காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசம் எல்லாம் இத்தனை பேரும் கேட்கிறோம், கேட்ட உடனே எல்லாருமே அடுத்த க்ஷணத்துல என்ன ஆயிடுறோம், ருட்டீன்ல தான் போறோம். சொல்றவாளும் வேற ஏதோ நிச்சயப்படியில என்ன உண்டோ அந்த காரியத்தை போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பேருக்கு இந்த வேதாந்த ஸ்மரணம்ன்றது கூடவே இருந்துட்டு இருக்கு, வாழ்க்கையில அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டோம்னாக்க குறவுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ பெருமாளுக்கு நம்ம இந்த மாதிரி வர வரைக்கும் அவருடைய ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. அதாவது சேத்தனனுக்கு பரிபூர்ணமான ஒரு தாசபாவம் வரவழைக்கணும், அது வரைக்கும் அவருக்கு குறை இருக்கா. தன்னை அடைந்தவனை காக்கும் விஷயத்தில் தான் பெருமாளுக்கு ஒரு குறை இருக்கு. தன்னை சரணமடைந்தவனுக்கு மோட்சத்தை கொடுத்து
தன்னுடைய தன்மை பெருத்துவது தனக்கு சமானமான போகத்தை கொடுக்கிறது. அது வரைக்கும் அவனுக்கு பெருமாளுக்கு குறையாக இருந்துருக்கு. இங்க இருக்கச்சே என்ன பண்றான், மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லிட்டே போகத்துக்கு குறவில்லை. ஆனா அவன் இன்னும் ஏற்ற தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லியிருக்கான். இப்ப நான் கூட்ட வரலன்னு சொல்லல, தேகாவசானத்துல தான் வரேன் என்ன சொல்லிட்டான். என்னைக்கு அவன் தேகாவசானம் ஆகி என்னைக்கு நம்மளிடத்துல வரானோ நமக்கு சமானமான போகத்தை கொடுக்கிறானோ தன்மை பெறுவது தனக்கு சமானமான போகம். தனக்கு சமானமான போகம் இங்க இருக்கச்சு. எத்யபி நாம என்ன சொல்லுவோம், பெருமாளுக்கு சேஷபூத்தன்ற ஞானம்லாம் இருந்தாலும் கூட சாயுஜ்யம்னு சொல்றக்கூடியதாக இருக்கிற அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வாதிகள் எல்லாம் அவனுக்கும் கொடுக்கும்படியான ஒரு நிலை என்னைக்கு வருவதோ அன்னை வரைக்கும் அவருக்கு குறையாதான் இருக்கு, பாக்கி இருந்தான் இருந்திருக்கு என்று. விஷகிரித விதேஷு வியாஜதும் வாதபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானாம். அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். விஷகிரித விதேஷு வியாஜதோ வாதபாஜாம், திருவேங்கட மலையினுடைய தாழ்வறையில, திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்தொழி இருக்க அங்கேயே வாசம் பண்ணான்னு அவசியம் இல்லை. அதுக்கு சமீபத்துல ஒரு தாழ்வறையில கீழே அங்கேயானோ இருந்தா கூட கொடுத்தனா இருந்தா கூட பரவாயில்ல. வியாஜதோ வாசபாஜாம், பெருமாள் சேவிக்கணும்னு போய் ஒரு வருஷம் இருந்து பெருமாள் சேவிக்கிறதோ இது பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ உத்தியோக நிமித்தமாகவோ இல்ல நம்ம பந்துக்கள் பொண்ணு இருக்கா பிள்ளை இருக்கான்றதுக்கோ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அங்க வாசத்தை உடையவர்களாக இருந்தாலும் கூட அவளுக்கு எல்லாம் பாப்பம் எல்லாம் போயிடுறதான். துரித கல்விதான துயமானாதயேத்வம் பாப்பம் எல்லாம் போயிடுச்சு அவளுக்கு. இவளை ஞாபகமே வச்சு எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காளாம், யார் யாரெல்லாம் எத்தனை நாள் இங்க எங்கெல்லாம் திருவேங்கட முலையின் கீழே வாசம் பண்ணிருக்கா, அவ பெருமாளை சேவிக்கணும்னு இருந்து வாசம் பண்ணிருக்காளா, இல்ல ஏதோ வேற ஒரு வியாஜமாக வியாசம் பண்ணிருக்காளா, எல்லாத்தையும் வியாசம் பண்ண வாசம் பண்ணவா எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்காளாம். கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா. கரண விலைய காலே கடைசி காலத்துல அந்த திருவேங்கட முடியான நினைக்கும்படியாக தயாதேவி பண்றாளாம். இது ஞாபகம் வச்சுண்டு இவன்லாம் திருவேங்கட முலையில ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருக்கான், பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கான், பிள்ளை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கான், பந்துக்களோட ரெண்டு நாள் தான் இருந்தான், ஏதோ வியாபாரத்துக்கு ஒருத்தரம் வந்தான், உத்தியோகத்துக்கு ஒருத்தரம் வந்தான், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த திருவேங்கட மலையில வாசம் பண்ணினான்ற ஒரு ஒரு யோக்கியத்தை குவாலிபிகேஷன் இருக்கோ அவ எல்லாரையும் மனசுல நினைச்சிருந்து அவ மொத்த பாப்பத்தையும் போக்கடிச்சு அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்தி அனுகிரகம் பண்றா தயாதேவின்னு சொல்லி சொல்றேன். இது எதுக்காக சொன்னாக்க, பெருமாளுக்கு ஒரு கடமையா நினைச்சுக்கிறேன் பெருமாள். இங்க எப்படி தயாதேவி இவாளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கும்படியான சாமர்த்தியம் இருந்தாலும் கூட கடைசியில அந்திம ஸ்மிருதியும் ஏற்படுத்துறது தன்னுடைய ஒரு செயல், தாம் செய்ய வேண்டிய செயல் என்கிற எண்ணத்தோட சாவதானான்ற ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்காளாம். அவள் அந்த காரியத்தை பண்றாளோ அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிறேனும் இவர்கள் எல்லாருக்கும் தன்மை பெருத்துவது தனக்கு சமானமான போகத்தை கொடுக்குவது கொடுப்பதுன்றத அவர் நினைக்கிறே. அந்த சமானமான போகத்தை கொடுக்கறதுக்கு அவர் காத்துருக்கு, அதை கொடுத்தாதான் தாம் பண்ணின காரியம் பூர்த்தியாக அவர் நினைக்கிறாராம். இங்கேயே இருந்துருக்கோம் நாம போகாததுனால அவருக்கு அந்த அம்சத்துல ஒரு குறை இருந்துருக்கு என்று சொல்ற. பரண்யாசம் பண்ணின மூற்றுவுக்கு மோட்சார்த்தமாக கர்த்தவியாம்சம் இல்லாமையாலே குறையில்லை, இவனுக்கு போக பூர்த்தி வாராமையாலே குறையுண்டு, பரஸ்வீகாரம் பண்ணின சரண்யனுக்கு சர்வகாலத்திலும் போக சங்கோச்சம் இல்லாமையாலே குறையில்லை, இவனுக்கு ஆசிரித ரட்சணத்தில் தன்மை பெருத்தவளும் கிருத்தியசேஷம் உண்டாமையாலே அவன் செய்ய வேண்டிய செயலினுடைய பாக்கி இருந்து பரண்யாசம் பண்ணிட்டோம். பரண்யாசம் பண்ணின பிற்பாடு இந்த பரண்யாசத்தையே வீணடிக்கிற மாதிரி செயல் நாம பண்ணினோம்னாக்க அப்போ பிரயோஜனம் இல்லாத போயிடுமே, என்ன பண்ணா பரண்யாசம் போகும்.
ஆத்மஹத்தியை பண்ணேண்டமானாக்க பரநியாசம் பிரயோஜனம் இல்லாத ஆகிடும். பாகவதா பிரச்சாரம் பண்ணமானாக்க பரநியாசத்தினுடைய இது கூட போஸ்ட்போன் ஆனாலும் ஆறுக்கு சான்ஸ் இருக்கு. முக்தி பல சதவஸ்தாவதே சதவஸ்தாவதேன்னு சொல்லிட்டு பக்தியோக விஷயத்துல சொல்லச்சே சொல்றார் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல. முக்தி பலம் அதே தேக அவசானத்திலேயே வரணும்னு நியமம் கிடையாது. நாம பச்சாத்து பிற்பாடு செய்யக்கூடிய சில செயல்கள்னால இது தள்ளி போனாலும் போகலாம்னு சொல்றார். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இவருடைய பொறுப்பு போயிடுமே. தன்னிடத்துல வந்து சேர்ந்து தன்மை பெருக்குவது வரைக்கும் இவருக்கு கிருத்திய சேஷம் இருந்துருக்கு. அப்போ பரநியாசம் ஆனவனையும் பெருமாள் ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு ஏதனா புத்திபூர்வமாக தப்பு காரியம் பண்ணான்னாக்க அதுக்காக மறுபடியும் பிராயச்சித்த பிரபத்தி பண்ணி வச்சுக்கிறதோ பண்ணி அவனை சேர்த்துக்கிறதோ அப்படி பிராயச்சித்த பிரபத்தியும் பண்ணிக்காத அவன் கொஞ்சம் கடின பிரகிருதியாக இருந்தான்னாக்க அவனுக்கு வேலிட்டு பாய்வதை முள்ளிட்டு பாயுவது போல லகுவான சிக்ஷையை கொடுத்து அவனை ஏத்துக்கிறதோ இதெல்லாம் அவர் பண்ணிதான் ஆகும். அதனால அவருக்கு கிருத்திய சேஷம் இருந்துருக்கு. அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி, கஞ்சா பவந்தி, காணா பவந்தி, இப்படி எல்லாம் சொல்ற யாரெல்லாம் பரநியாசம் ஆன பிற்பாடு உத்தரகம் தெரிஞ்சே தப்பு காரியம் பண்ணவானாக்க பாப காரியம் பண்ணவானாக்க அவளுக்கு நான் அவ சொல்ற வார்த்தையை கேட்காத மனைவி, சொல்ற வார்த்தையை கேட்காத பசங்கோ, இப்படி எல்லாம் கண்ணு தெரியாத போறது, கால் நடக்க முடியாத போறது, இந்த மாதிரி எல்லாம் சிக்ஷயம். இதெல்லாம் குட்டி குட்டி சிக்ஷயம், பெரிய சிக்ஷை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது இந்த மாதிரி சிக்ஷையை கொடுத்து எப்படியானா சங்கிரகிச்சாகணும். தன்னோட சேர்த்து சீவை குண்டத்துல இருந்து தனக்கு என்னென்ன போகம் வருதோ அத்தனை போகத்தையும் அனுபவிக்கும்படியாக பண்ணணும்ன்றது வரைக்கும் பெருமாளுக்கு தனக்கு இவ்வளவு காரியம் பாக்கி இருக்குன்னு நினைச்சுக்கிறாராம். அந்த அம்சத்துல அவருக்கு குறை உண்டு. இஜீவனுக்கு பூர்வாவஸ்தியில அஜானம் அதிகாரமாய் அபவர்க்க விருத்தம் உபாயமாய் அதற்கு துணையான வியாபாரங்கள் விருத்தியாய் பிரகிருதி குண அனுபவம் போகமாய் போன்றது. இப்பொழுது சதாச்சாரிய கடாட்சத்தாலே தத்துவஞானம் அதிகாரமாய் சம்சார விருத்தம் உபாயமாய் ஆஜ்ஞா நிச்சயங்களால் உண்டான பகவத் கைங்கரியம் விருத்தியாய் பகவத் குண அனுபவம் போகமாய் கோருகிறதாகையாலே நமக்கு என்ன குறையுண்டு என்னவாம் அடைய அருளாய் என்ன வேண்டும் அவஸ்தை ஆகையாலே குறையுண்டு என்னவுமாம். இதுல குறையும் இருக்கு நிறையும் இருந்துட்டு இருக்கு. திருவிழ்நகர் பாசுரத்தை அனுபவிச்சுமானா தெரியும், நல்குறவும் செல்வம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான பாசுரம். ரெண்டு ரெண்டு விஷயங்களை எடுக்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விபரீதமாக இருக்கக்கூடியது. நெருப்பு சுடறது, அதே இடத்துல குளிர்ச்சி இருக்குமா? இருக்காது. மொத்தம் செல்வந்தனாக இருந்துருக்கான், அதே இடத்துல ஏழையா இருப்பான? செல்வம்னா செல்வம் தானே, ஏழைன்னா இருக்கிறது. இந்த மாதிரி சொர்க்கம் இருக்க இடத்துல நரக்கம் இருக்குமா? இப்படி எல்லாம் வரிசையா அந்த இடத்துல ரொம்ப அந்த பதிகமே அற்புதமான பதிகம். ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பதிகத்துல அந்த விபரீத அனுபவங்களும் வருது. எப்படி வருதுன்றதான் நாம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் நிறை குறை ரெண்டையும் சொல்லி சொல்ற நம்மளுடைய நிலை சரணாகதி பண்றதுக்கு முன்ன இருந்த நிலை என்ன, சரணாகதி பண்ணின பிறகு நம்மளுடைய நிலை என்ன. ஒத்தனுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஒரு விஷயங்கள்லாம், இதெல்லாம் கல்யாணம் ஆறுத்துக்கு முன்ன குழந்தைகளுடைய நிலை, பையனுடைய நிலை என்ன, கல்யாணம் ஆன பிற்பாடு பையனுடைய நிலை என்ன,
நாம எல்லாரும் பாக்குறோம். கல்யாணம் ஆறதுக்கு முன்னா அம்மா என்ன சொல்றாளோ அதுதான், அப்பா என்ன சொல்றாரோ அதுதான், கல்யாணம் ஆன பிற்பாடு மனைவி என்ன சொல்றாளோ அதுதான் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மனைவி சொல்றதுக்கும் ஒரு பிராதான்யம் கொடுக்கிற ஒரு நிலைன்றது ஏற்படும், முக்கியத்துவம் கொடுக்கறதுன்ற ஒரு நிலை ஏற்படுறது. அப்ப இவனுக்கே மாறுறது, ஒவ்வொரு சமயத்திலையும் மாறுது. உத்தியோகம் போறதுக்கு முன்ன ஒரு நிலை, உத்தியோகம் போன பிற்பாடு அவனுக்கு இருக்கிற நிலை. இவன் பாட்டுக்கு சுயேட்சையா விஹாரமும் விளையாடிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான், அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இருப்பான்னா, உத்தியோகம் போன பிற்பாடு கட்டுப்பாடு வந்துடுறது, பொறுப்பு வந்துடுறது, ஆகையால எல்லாத்தையும் எல்லாராலையும் அனுபவிக்க முடியல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில இதுக்கு முன்பு பின்பு என்று சொல்றது. அதே மாதிரி பரநியாசம் பன்னெண்டவாளுக்கு முன்பு இருந்த நிலை என்ன, பூர்வாவஸ்தையில, உத்தராவஸ்தையில என்ன நிலை என்று சொல்றது. அஜ்ஞானம் அதிகாரமாய், அஜ்ஞானம் அதிகாரம் என்று சொல்றது. அவனுக்கு இருந்த தகுதி அஜ்ஞானம், அதாவது தெரியாமை அறியாமை, அதுதான் அவனுக்கு அதிகாரம். எந்த விதத்துல அதிகாரம், எதுக்கு அதிகாரம்ன்றது பார்க்கணும். பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம், யாரெல்லாம் பரநியாசம் செய்து கொள்வதற்கு அதிகாரிகள், எலிஜிபிள் பர்சன், தகுதி உள்ளவர்கள் என்ன கேட்டமான, யாருக்கெல்லாம் பக்தியோகம் பண்ணுவதற்கு தெரியாதவர்களாக, பக்தியோகம் பண்ற ஞானம் அதுக்கு உண்டான ஞானமோ சக்தியோ இல்லாதவர்களாக இருக்காளோ, அவள்லாம் பரநியாசம் பண்ணுவதற்கு தகுதியாக இருந்துருக்க. அவர்களுடைய அஜ்ஞானம் இயலாமை இதெல்லாம் தான் அதிகாரமாக இருந்துருக்கு. ரெண்டாவது, அந்த சமயத்துல, அதாவது சரணாகதி பண்றதுக்கு முன்ன, அபவர்க்க விருத்தம் உபாயமாய், திரிவர்க்கம் அபவர்க்கம் என்று சொல்லுவார்கள். திரிவர்க்கம்ன்றது தர்மார்த்த காமம், இது மூணும் திரிவர்க்கம். இந்த மூன்றை கடந்தது அபவர்க்கம், மூன்றை கடந்ததாக இருக்கிறது மோட்சம். இந்த மோட்சத்துக்கு தடை செய்கிற செயல் இருந்திருக்க, அதுதான் மோட்சத்துக்கு தடை செயல். அவன் அந்த அதை தான் அவன் பற்றி இருந்தான். எப்போ பரநியாசத்துக்கு முன்ன, அதற்கு துணையான வியாபாரங்கள் விருத்தியாய், இவனுடைய செயல்பாடு என்ன, மோட்ச, அதாவது அபவர்க்கத்துக்கு எதிராக, மோட்சம் போவதற்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்களே அவனுடைய செயல்களாக அப்ப இருந்திருக்கு. பிரகிருதி குணானுபவம் போகமாய் போந்தது, லோகத்துல இருந்திருக்கிற குணானுபவம், சுகாதுக்கானுபவம் இருந்திருக்கு, சம்சார மண்டலத்துல இருக்கக்கூடிய சுகதுக்கானுபவம் இருக்க, இதுதான் அவர்களுக்கு அந்த சமயத்துல போகமாக இருந்தது என்று சொன்னார். அதாவது பரநியாசத்துக்கு முன்பு அஜ்ஞானம், இவனுடைய தத்துவஞானம் இவனுக்கு இல்லை, அதனால அஜ்ஞானம்தான் அவனிடத்துல இருந்தது, வேற ஒன்றும் கிடையாது. எதுக்கு இவன் பிரகிருதி குணத்தை அந்த அனுபவிக்கிறான், இந்த அனுபவத்துக்கு உண்டான தகுதி அஜ்ஞானம்தான். யாரெல்லாம் தத்துவஞானம் இருக்கிறவா இருக்காளோ அவெல்லாம் இந்த சம்சாரத்தை ஒரு பெரிய விசேஷமாகவே கருத மாட்டார்கள். அடுத்தது, அபவர்க்க விருத்தம் தான் அவளுடைய உபாயமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட பிரகிருதி குணங்களை அனுபவிக்கிறதுக்கு உபாயமாக இருக்கிறது தர்மார்த்த காமங்கள்ல ஈடுபடுறது தான் இருக்கு. மோட்சத்துல ஈடுபட்டான்னாக்கா பிரகிருதி குணங்களை அவன் அனுபவிக்க போறதில்லை, லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்க போறதில்லை. ஆகையால இதுக்கு எதிராக இருக்கிற காரியம் தான் அவனுக்கு உபாயமாக இருந்துருக்கு. அதுக்கு துணையாக வேண்டிய செயல்கள், அது என்னென்ன உண்டோ அதெல்லாம், இதெல்லாம் தான் அவனுடைய செயலாக இருந்துருக்கு. இதுவே என்ன ஆகும், திருப்பி போயிடும், விபரீதமாயிடும், மாறி போயிடும். யாருக்கு, சரணாகிதி பண்ண பிற்பாடு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, அந்த சமயத்துல இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் மாறுபட்டு போயிடும் என்று சொல்ற. அந்த தத்துவஞானம் தான் அவளுக்கு அதிகாரமாறுது. சம்சார விருத்தம், சம்சாரத்துக்கு விருத்தமாக இருந்திருக்கிற உபாயம் தான் அது உபாயமாக ஆறுது.
ஆஜ்ஞானுஜ்ஞா கைங்கரியங்கள்லாம் தான் அவர்களுடைய செயலாக ஆறுது. அது தவிர பகவத் குண அனுபவம் தான் அவளுக்கு போக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. இதனால இவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இந்த வித்தியாசத்தை தான் இந்த இடத்துல சொல்ற. ரெண்டாவது விஷயத்தினுடைய விஸ்தாரத்தை மறுபடியும் சொல்லச்சே அடுத்த காலக்ஷேபத்துல சொல்றேன். இன்றைய தினத்துல இது வரைக்கும் இருந்துட்டு நமக்கு தத்துவஜானத்துல இருக்கிறவாளுக்கு பரநியாசம் இருக்கிறவாளுக்கு குறையும் இருக்கு நிறையும் இருக்குன்றது தெரிஞ்சுண்டு இந்த குறை நிறைகளை சமானமா எடுத்துட்டு போனோம் நாம் போன்றத சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். சுவாமியினுடைய ஒரு ஒவ்வொரு வார்த்தையினாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் விசேஷங்கள் அதை ஸ்மரிச்சுண்டு கிருதார்த்தர்களாக எல்லாரும் ஆக வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.